சுற்றாலத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற கேரள பார்டரில் இருக்கும் ஒரு கும்பாவரட்டி அருவி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது குற்றாலத்துலேருந்து 26 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. ரொம்ப குறைஞ்ச செலவுலேயே நம்ம வந்து இங்கே போயிட்டு வந்துடலாம். வழி முழுதும் அந்த அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே தான் நம்ம பயணம் செய்ய வேண்டியிருக்கோம். அங்கங்கே போகும்போது சின்ன சின்ன நீரோடைகளும் ஓடிக்கிட்டுருக்கோம். வழியில் யானை கடக்கும் பாதைன்னு போர்டு அங்கங்கே இருந்துச்சு. ஆனால் பயணம் செய்யும்போது அது கொஞ்சம் பீதியாக தான் இருந்துச்சு யானையை நினச்சி. ஆனால் நாங்கள் போகும்போது யானை எதுவுமே குறுக்கிடலை. அந்த வழிகளில் நம்ம போகிற வழியில் மொத்தம் 12 கொண்டை ஊசி வளைவுகள் வந்து வந்துச்சு. இதனால் நம்ம ஓட்டுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக ஓட்ட வேண்டியது வந்து. இந்த அருவி வந்து கும்பாவுருட்டி வந்து கேரள வனத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்குது. கேரள காட்டுக்குள்ளே தான் இருக்குது. இங்கே போகும்போது நாங்கள் தமிழ்நாடு செக் போஸ்ட், கேரளா செக் போஸ்ட் ரெண்டு செக் போஸ்ட்டும் தாண்டி தான் போக வேண்டியது வந்து. கேரளா செக் போஸ்ட்டில் போகும்போது அந்த என்ட்ரிலாம் போட்டுட்டு தான் போக வேண்டியது வந்து. நாங்கள் வாரத்தில் இடப்பட்ட நாளில் தான் நாங்கள் போனனால வழியில் நிறைய வண்டிகளை பார்க்கவே முடியலை. நம்ம மட்டும்தான் ஏதோ காட்டுக்குள்ளே பயணம் செய்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் அது பயமாக இருந்துச்சு. அங்கே அருவிக்கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது, அங்கே நூற்றுக்கணக்கான கார்கள், வேன்கள், பஸ்ஸு, ஆட்டோன்னு அங்கே ஃபுல்லாக வாகனங்களாக தான் நின்றுட்டு இருந்துச்சு. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. மக்கள் கூட்டம் அலைமோதியச்சு அங்கே குளிக்கிறதுக்கு. அங்கே வந்து அந்த அருவியில் குளிக்கிறதுக்கு வந்து பெரியவங்களுக்கு 50 ரூபாயும் குழந்தைகளுக்கு 25 ரூபாய் கட்டணமும் வசூலிக்கிறாங்க. அது போக வாகனங்களுக்கு பார்க்கிங் கட்டணமும் வசூலிக்கிறாங்க. காருக்கெல்லாம் 75 ரூபாய், பெரிய பஸ்ஸுக்கெல்லாம் 200 ரூபாய், மினி பஸ்ஸுக்கு மினி வேனுக்கெல்லாம் 150 ரூபாய். ஆட்டோ, நிறைய ஆட்டோவில் வந்தாங்க நிறைய பேர், அந்த ஆட்டோக்களுக்கெல்லாம் 50 ரூபாய், டூ வீலரில் வந்தவங்கெல்லாம் 30 ரூபாய் இப்படி பார்க்கிங் கட்டணம் கட்ட வேண்டியது இருக்கும். அங்கே கேரள லாட்ரி விற்பனையும் ரொம்ப ஜோராக நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த அருவியில் பிளாஸ்டிக்கு தடை உண்டு. பிளாஸ்டிக்னால் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. எப்படின்னா சின்ன குழந்தைகளுக்கு டயப்பர் கூட அங்கே போட்டுட்டு போகக்கூடாது, அப்படி ஒரு தடை இருந்துச்சு. அருவிக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம 1.5 கிலோமீட்டருக்கு மேலே நடந்தால் தான் போய் சேர முடியும். ஸ்மூத்தான பாதையும் கிடையாது. வழி நடுக ரொம்ப கரடு முரடான கற்களும், ரொம்ப அதாவது சின்ன சின்ன பாறைகள், சின்ன சின்ன நீரோடைகள்லாம் தாண்டி தான் போக வேண்டியது. அதாவது கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் அங்கே வந்து போகிறது கொஞ்சம் கஷ்டம். அருவியில் குளிக்கிற இடம் ரெண்டு பகுதியாக இருந்துச்சு. மேலே ஒரு பகுதி, கீழே ஒரு பகுதி. மேலே உள்ள பகுதி கொஞ்சம் ஆழம் நிறைந்ததாக இருந்துச்சு. தடாகம் போல் தண்ணி இருந்துச்சு. அதில் கழுத்தளவு ஆழத்தில் ஆண்கள்லாம் நின்று குளிச்சிருந்தாங்க. அது ஆண்கள் குளிக்கும் பகுதி. அவங்க குளிக்கும் போது அவங்க தலையில் அந்த அருவி நீர் வந்து விழும், அப்படிப்பட்ட ஒரு அமைப்போடு இருந்துச்சு. அதுக்கு கீழே இந்த தண்ணி திரும்ப வடிஞ்சு வர இடத்துல கொஞ்சம் ஆழம் குறைஞ்சதாங்க. இடுப்பளவுக்கு கீழே தான் தண்ணி இருந்துச்சு. அங்கே தான் பெண்கள் குளிக்கும் பகுதி இருந்துச்சு. பெண்களுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த பகுதியை ஒதுக்கியிருந்தாங்க. இந்த வந்து இங்கே வந்து ஆண்கள் குளிக்கிற பகுதியில் ஒரு ஆண் செக்யூரிட்டியும், பெண்கள் குளிக்கிற பகுதியில் ஒரு பெண் செக்யூரிட்டியும் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அவங்க வந்து குளிக்கிறவங்கள பார்த்துக்கிட்டே கண்காணிச்சுட்டே இருந்தாங்க. எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு. இதை வந்து அருவி நிர்வாகம் சார்பில் அவங்க நடத்தப்பட்டிருந்தாங்க. இந்த அருவியில் எவ்வளோ நேரம் வேணாலும் குளிக்கலாம். ஆனால் சாயந்தரம் 4 மணிக்கு மேலே யாரும் அருவியில் இருக்கக்கூடாது. எல்லாரும் அருவியை காலி பண்ணிட்டு வந்துடணும். காரணம் அந்த அருவியை பூட்டிடுவாங்க. அதுக்கு மேலே நின்று அங்கே விலங்குகள் நடமாட்டோம், அந்த காட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். கேரளாவில் அச்சங்கோயிலுக்கு போகிற வழியில் தான் இந்த அருவி இருக்குது. குற்றாலம் வாரவங்க வாய்ப்பு கிடைச்சா ஒரு தடவை இந்த அருவிக்கு வந்து இங்கே வந்து குளிச்சுட்டு போங்க.